நாம் கண்ணால் காணும் காட்சிகளும் பொருட்களும் உறவுகளும் காதால் கேட்கும் இசைகளும் செய்திகளும் சொற்களும் வாயால் பேசும் வார்த்தைகளும் நாவால் உணரும் சுவைகளும் மூக்கால் உணரப்படும் மனங்களும் உணர்ச்சிகளால் வரும் சிற்றின்பங்களும் பேரின்பங்களும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் மாயை, எல்லாம் பொய்யே. அடுத்த நொடியில் அவை இல்லாமல் போய்விடும். எந்த ஞானமும் இல்லாத எனக்கு நமக்கு இந்த மெஞ்ஞானத்தை மிளிர்கின்ற சுடராக எனக்குள் வந்து பொய்களை உண்மை என்று எண்ணியிருந்த என் மனதில் வெளிச்சத்தை கொடுத்து அஞ்ஞானம் என்னும் அறிவின்மையை அகற்றி உண்மையை உணரச் செய்பவர் இறைவன். இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் பல வடிவில் நாம் எதிர்கொள்ளும் வேதனைகள் அனைத்தும் பொய்யே என்பதை உணர்வோம். மனக்கவலை சஞ்சலம் எதுவுமின்றி மன அமைதியோடு வாழ்வோம். பொய்யாயின எல்லாம் பொய்யகல்ல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இதன் மூலம் இறைவன் நமக்கே தெரியாமல் எவ்வாறு அருள் புரிகிறார் என்பதை விளக்குகிறார். வணக்கம்.